வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு நிறைய புது பொருட்கள் பார்க்க போறோம் நிறையவே வித்தியாசமான பொருட்கள் நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில நாம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான குங்கும சிவில் அதுல எல்லாம் பார்க்க போறோம் ரொம்பவே வித்தியாசமான பொருட்கள் பொருட்களை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா அந்த பதிவை முழுசா பாருங்க இப்போ நாம பாத்துட்டு இருக்கிறது மாங்கா டைப்ல வந்திருக்க கூடிய குங்கும சிம்மல் குங்கும பாக்ஸ்ன்னு சொல்லலாம் அழகாக ஆன்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க இதில் மூணு ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து இப்படி நம்ம கவர் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது ரொம்ப அழகா இருக்குது இதே மாதிரி மாடலில் இன்னுமே ரெண்டு வந்திருக்கு ஒன்று விநாயகர் வச்சு அழகா விநாயகர் வச்சு மூணு பார்ட்டாக உள்ள கொடுத்துருக்காங்க நம்ம மஞ்சள் குங்குமம் திருநீர் அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி பெருமாள் லக்ஷ்மியோடு இருக்கிற மாதிரியான குங்கும பாக்ஸு இதுவுமே மூணு டிவிஷனாக உள்ள கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு நல்லா ஹெவியாக பழைய ஆன்டிக் மாடலில் இருக்கிறதுனால அதோட லுக்கே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது இந்த குங்குமச்சி மில்லில் மூணு மாடல் இப்போ வந்திருக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாம் எனக்கு க்யூட்டான ஒரு கிஃப்ட்டு நான் ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாவை விளக்கை வாங்குறாங்க நம்மளுடைய விளக்கு கடையிலேருந்து நாங்கள் இப்போ போன மாதமே கிட்டத்தட்ட முந்நூறு பாவை விளக்கு இந்த விளக்கு கொடுத்துருக்குறோம் அதாவது ரிட்டன் கிஃப்டாக க்யூட்டாகவும் இருக்கணும் அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி கு குட்டி பாவை விளக்கு ரொம்பவே பிடிக்குது ரொம்ப அழகா ஒரு நாலு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ நீட்டாக தெளிவாக இருக்கும் இந்த பாவை விளக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா அந்த பாவையாக இருக்கட்டும் அந்த அதை கையில் வச்சிருக்கிற அகலாகட்டும் எல்லாமே ஒர்க்கு அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் இவ்வளோ சின்னது ரொம்ப அழகாகவும் ஒரு இடத்துல அலங்காரத்துக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து கிஃப்டா கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப அப்டான ஒரு பொருளாக இருக்கு அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் அதாவது நாலரை டு அஞ்சு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய பாவை விளக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த பாவை விளக்கை பார்த்தோம் இப்போ பார்த்துட்டு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு இதுவுமே ரொம்ப க்யூட்டாக அழகா இருக்கு இதில் விளக்கு ஏற்ற முடியுமா அப்படின்றத தாண்டி இதை பார்க்கறதே அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த சைஸஸ விரும்பி வாங்குறாங்க இப்போ நாம பாத்துட்டு இருக்கிறது விநாயகர் விளக்கு இந்த விளக்கு முன்னாடி வந்தது நடுவில் வந்து ஸ்டாக்கே கிடையாது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த விளக்கு இப்போ வந்திருக்கு ரொம்ப அழகா நடுவில் விநாயகர் வச்சு அந்த விளக்கு அவ்வளோ டெக்கரேட்டிவா இருக்கும் உள்ள வந்து அவ்வளோ தோரணம் தொங்குற மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்து மேலே விநாயகர் இருக்கிற மாதிரி இருக்கும் அடர்த்தியா ஆன்டிக் மாடல்ல ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய விநாயகர் விளக்கு அது பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணா புதுசா இப்ப வந்திருக்கு அழகா ஒரு பீடத்துல ரெண்டு பேரும் உட்காந்து கிருஷ்ணர் வந்து ஃப்ளூட் வாசிச்சிட்டு இருக்கிற மாதிரி ராதா வந்து ஒரு கையில பூங்கொத்தும் ஒரு கையில ஆசீர்வாதமும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா வந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணா பீடத்தோட உட்காந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய கோலம் அவ்வளோ அழகா இருக்கு விக்கிரக வடிவுல இந்த விளக்கு நம்மளுடைய வீட்டு என்ட்ரன்ஸ்லேயும் சரி பூஜை ரூம்லயும் சரி சைடில் மாட்டி வச்சுக்கலாம் இது விளக்கு அப்படிங்கிறத விட இந்த இடத்துல பூ வச்சு அலங்காரம் பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இது அஞ்சு முகத்தோட வரும் ஒரு சில பேர் இதில் விளக்கும் ஏத்துறாங்க பட் என்ன கேட்டா இதில் பூ வச்சு அலங்காரம் பண்றதே இன்னும் வந்து ஆப்டா இருக்கும் நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்ல ஒரு பிளசன்ட் லுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து அழகா மாட்டவும் செய்யலாம் இதை வைக்கவும் முடியும் நம்ம ஹேங் பண்ணிக்கிறவும் முடிய மாதிரி கொடுத்துருக்காங்க மாதிரி ட்ரீ விளக்கு கற்பக விருட்ச விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த விளக்கு இப்ப திரும்ப ரீஸ்டாக் ஆயிருக்கு ரொம்ப நாளா ஸ்டாக் இல்லாம இருந்தது அழகா மரம் கற்பக விருட்ச மரம் அது வந்து கீழே வேரோட வர்ற மாதிரியும் மேல அகல் வச்சு அதுக்கு மேல அந்த மரம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இந்த விளக்கு ரொம்ப பேர் ரொம்ப ஆர்வமா ஆசையா வந்து வாங்குறாங்க இப்போ இந்த விளக்கு நம்மளுடைய கடையில அவைலபிள் இருக்கு இது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து சிவராத்திரி வருது ஸோ நந்தியம்பெருமான் சிவலிங்கம் நிறையவே நம்மளுடைய விளக்கு கடையில கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த நந்தியம்பெருமான் புதுசா வந்திருக்காரு ரொம்ப அழகா கலைநயத்தோடு செய்யப்பட்ட நந்தியம்பெருமான் படுத்திருக்கிற மாதிரி இருக்கு மேலே வந்து அந்த கம்பளி போர்த்திருக்கிற மாதிரி இந்த வால் கூட அந்த வால் கூட வந்து அந்த விழுந்திருக்கிற அழகா அவ்வளோ அழகா இருக்கு ஒரு காலை உணி மத்த மூணு காலையும் மடக்கி நந்தியம்பெருமான் படுத்திருக்கிற மாதிரியான கோலம் ரொம்பவே அழகா இருக்கு நான் கையில் வச்சுக்கிறதுனால உங்களுக்கு சைசஸ் தெரியும் கிட்டத்தட்ட இது வந்து எட்டு டு ஒன்போது இன்ச்சு இதோட நீளமே வருது உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரம் வரும் ஆன்டிக் விளக்குல அஷ்டலக்ஷ்மி விளக்கு ரொம்பவே பிரசித்தம் நம்மளுடைய விளக்கு கடையில் நிறைய பேர் இந்த விளக்கை வாங்குவாங்க இந்த விளக்குமே இப்போ ரீஸ்டாக்ல இருக்கு ரொம்ப அழகா ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்கும் இந்த விளக்கு பாக்குறவங்களுக்கு வேற எதுவும் பிடிக்காது அந்த மாதிரி வந்து இது ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்கக்கூடிய ஆன்டிக் மாடல்ல இருக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி விளக்கு விநாயகர் லக்ஷ்மி விளக்கு நல்லா ஹெவியா நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் மாதிரி வார்ப்பில் செய்யப்பட்ட விநாயகர் லக்ஷ்மி விளக்கு இதில் விநாயகர் இருக்குது இதுலேயே லக்ஷ்மி வச்சும் விளக்கு இருக்குது இப்போ இது ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் வால் ஹேங்கிங்கில் அஞ்சு பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹனுமான் வந்து இப்போது அவைலபிளில் வால் ஹேங்கிங்கில் இருக்குது ஹனுமான் வந்து எல்லா இடமும் வைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அது மாதிரி வீட்டு என்ட்ரன்ஸில் கூட வந்து ஹனுமான் வைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க அவங்களுக்கு இப்போ பஞ்சமுக ஹனுமானே நம்மளுக்கு விளக்கு கடையில் இப்போ அவைலபிளில் இருக்காரு உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஏழு இன்ச்சு உயரம் நல்லா பெருசு தான் ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது மீடியம் சைஸில் நல்லா அழகாகவே வந்திருக்கக்கூடிய பஞ்சமுக அனுமான் நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட் போயிட்டு ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் என்ன பொருள் தேடுறீங்களோ அதை மேலே சர்ச் ஆப்ஷனில் கொடுத்தீங்கனாலே போதும் அது ரிலேட்டடான அத்தனையுமே காட்டும் அல்லது எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க இதோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு கூட வாங்கிக்கலாம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்